ஹாய் ராஜாவோட ஃப்ரெண்ட் நிக்கிறான் இவனை பலிகடை ஆக்கிட வேண்டியதுதான் பழைய காதல் பூ பூக்கும் நேரம் நெருங்கி விட்டது ஹாய் செல்லம் அட ஒண்ணுதா வாடா செல்லம் என்னடா அப்படி பாக்குற நிஜமா தான் சொல்றேன் ஐ லவ் யூ டா நீ என்ன அன்னைக்கு குற்றாலத்துல ராஜாவ லவ் பண்ணனு சொல்லிட்டு இருந்தியே அவனும் கருப்பு நீயும் கருப்பு ஆனா உன்கிட்ட இருக்கு பொறுப்பு அதனால எனக்கு அவன் மேல வெறுப்பு செருப்புல அடிச்ச மாதிரி உன் காதல நீ சொல்லிட்ட இந்த நெருப்பு திடீர்னு பத்திக்கிறதுக்கு காரணம் எல்லாம் ஒரு பேக்ரவுண்டா பேக்ரவுண்டா ஆமா எங்க அக்கா நம்ம காதல டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய அடியாட்களை அனுப்பி இருக்கா அவனுங்க உன்னை புடிச்சு உன் பெண்ட கழட்டினாலும் மண்டைய உடைச்சாலும் நெஞ்ச பொளந்தாலும் சரி நீ வாய திறந்து ஆனு ஒரு வார்த்தை கூட சொல்ல கூடாது நீ சிந்தற ஒவ்வொரு துளி ரத்தமும் நம்ம காதல் செடி மரமாகிறதுக்கு வரமா இருக்கணும் கத்திய வச்சு குத்துனாலும் கூட ரத்தம் வேணா வரும் சத்தம் வராது போ மாட்டணும் காதல் வைரம் பாஞ்ச உடம்புடா டிங்க हेलो राजा எங்க இருக்கே காபி ஷாப்ல எங்க அக்காவோட ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க என்னாச்சு ஓ ஃப்ரெண்ட் கிளிய அவங்க கிட்ட கோத்து விட்டுட்ட ஏய் பாவம் நம்ம காதலுக்காக இன்னர அவர் ரத்தம் செந்திக்கிட்டு இருப்போம் ரத்தமா ஏய் இன்னும் நீ உயிரோட வர்க்க நம்ம காதலுக்காக நான் சிந்தின ரத்தத்தை நீ உன் காதலுக்கு யூஸ் பண்றியா காதலா உன்னையா காமெடி கூட அளவே இல்லையா அப்போ கருப்பு பொறுப்பு நீ போடா பருப்பு அங்க பாரு செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டானுங்க என்ன நமிதா மூணு மணி நேரமும் ஊசி போட ட்ரை பண்ற நேரமே கிடைக்கல அப்படியா இப்போ எப்படி நரம்படிக்கணும் உங்களுக்கு நன்றி சொல்வே ஐயோ பீஸ் கட்ட நர்ஸ் எஸ் டாக்டர் மூணாவது வார்டல இருக்கிற பேஷண்ட்க்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க ஓகே டாக்டர் ஏய் ராஜா வண்ணம் வரடா அப்படியே தப்பிச்சு பேர் அம்மா உங்க அம்மா வீட்டுக்கு போய்டாத சொன்னா கேளு பால் பொங்க நேரத்துல பானை போட்டு உடைச்சிராத டாக்டர் பீஸ் கட்ட மாத்ததுக்கு பதிலா ஜெனரேட்டர்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்றாரு அம்மா ஐயோ ஆஹா ஊசிய மாத்தி போட்டுட்டாலே கல் ஒன்றுடன் ஒன்று புரசப்பொறி வருமேவா ஐம்பொறி எல்லாம் தீப்பொறிதான் ஆசையில் எரியும் சரிதான் காப்பாத்துக்கடா வலிக்குதுடா என்ன காணாப்படமாக்குகடா அந்த ஊசியோட எஃபெக்ட் ஒரிஜினலா நான் நேர்லயே பார்த்துட்டேன் உடனே எனக்கு ஒரு ஊசியை போட்டு என் குடும்பத்துக்கு ஒரு குத்துவளை ஏத்தி வைங்க சாரி அது வெரி ரேர் இன்ஜெக்ஷன் ஒண்ணுதான் இருந்தது வரதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகும் அப்படினா என்ன நிலமை ஹேஷ் ஷூல் பவர் கட் பவர் கட்டா மறுபடியும் பவர் கட்டா கிரவுண்ட்ல ஆட வேண்டிய கிரிக்கெட் இப்படி அண்டர் கிரவுண்ட்ல ஆடி இருக்கானுங்களே அண்ணா
உங்களை அடிச்சவங்கள உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினா அடையாளம் கண்டுபிடிப்பீங்களாண்ணே? ஹெல்மெட் போட்டு தாண்டா அடிச்சான். ஹெல்மெட் கட்டுவே இல்லையா? கடைசியா கட்டினானே. கட்டணா? சொல்லணும் சொல்லு. சோப்பா இருந்தானா கருப்பா இருந்தானா, நட்டையா இருந்தானா குட்டியா இருந்தானா, குண்டா இருந்தானா உள்ளியா இருந்தானா? டேய் 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 டேய், அவன் கடைசியா ஹெல்மெட் கழட்டும் போது எனக்கு கண்ணு தெரியலடா. கண்ணு தெரியலையா? அவன் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். சூப்பர்மேன் மாதிரி வந்து சுத்தி சுத்தி அடிச்சுட்டு ஈமான் மாதிரி போயிருக்கான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், என்ன கேட்காம யாரும் வெளியே போக கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், மட்டும் உங்க கையில கிடைச்சா நீங்க ஷூட் பண்ண கூடாது. இந்த கையால இதே கையால அவனை நான் தான் மறுபடியும் பால்ல அண்ணா ரொம்ப அசிக்காத ஏடகுடமா ஆயிடுபோது. நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வர, உத்தரம் கொடுக்கறதுக்க. அம்மா கடவுளே, 14 வயசு பொண்ணா கேக்குது வைக்கிறண்டி. ஏய் பண்ணாட பரதேசி, பீஸ் போன பல்பு, கருப்பு டிரஸ் போட்டுக்கிட்டு பொறுப்பா இருக்க வேண்டிய நீ இப்படி பொறுக்கித்தனமா ஊற மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிய, கேவலமா இல்ல உனக்கு? ஏய் நீ யாரா? ஏய் போல போடா. ஏய் யாரா நீ? எங்க இருந்தா பேசுற? உனக்கு என்னடா வேணும்? ஏய் சூப்பு, உனக்கு அப்புறமா வைக்கிறேன்டா ஆப்பு. போன அந்த டுப்புக்கு கிட்ட கொடு. ஏய் ஏய், உங்க வீட்டுல எதுக்குடா உன்ன வக்கீலுக்கு படிக்க வச்சாங்க? நீ ஒரு நல்ல வக்கீலாயி, நாலு குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவ, நாலு அக்கிஸ்வத்திக்கு உள்ள போடுவான். ஆனா நீயே இப்ப நம்பர் ஒன் கிரிமினல் ஆகி நிக்கிற. ஏய் இது வரைக்கும் நீ அட்வொகேட், இப்போ நீ அக்யூஸ்ட். உனக்கு நான் இப்ப ஜட்ஜ்மென்ட் சொல்றேன்டா. ஏய் இனிமே நானா சொல்ற வரைக்கும் நீ கோர்ட் வாசல மிதிக்க கூடாது. அப்படி மீறி மிதிச்ச நான் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். ஏய் நான் கோர்ட்டுக்கு போறது என்ன கொம்பனாலையும் தடுக்க முடியாதுடா. ஏய் தைய தையன்னு குதிக்காதடா, தையல் பிரிஞ்சிட போகுது. டே பொறுக்கி, நேத்து நைட்டு நீ ஸ்கூல்ல பண்ண கேடித்தனத்தை சீடி பண்ணி வச்சிருக்க, அத 1000 காப்பி போட்டு பர்மா பஜார்ல கூவி கூவி விக்க போற. அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணிடாத பிளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீ ஏன் சொல்ற வரைக்கும் கோர்ட் வாசல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் பிளீஸ். பொறம்போக்கு, முடிச்ச வைக்க முள்ள மாதிரி. இப்படி எல்லாம் ஒருத்த போன் பண்ணி என் கண்ணனை திட்டிட்டு இருக்கான்டா. டேய் இத வெளியில சொல்லிடாதடா, ஃப்ரெண்ட் இருந்தால நான் உங்ககிட்ட சொல்றேன். இது மட்டும் வெளியே தெரிஞ்சா என் கண்ணன் மானமே போயிடும்டா. ஆனா ஒண்ணு, அவன் மட்டும் என் கையில கடைச்சா அவன ஒரே அடி. ஐயோ அண்ணா அண்ணா அண்ணா, உன்ன போய் இந்த கையால அடிச்சிட்டான். அண்ணா சாரி. அண்ணா என்ன அடிச்ச? தெரியாம தான அடிச்ச. அண்ணா தானே விடு. சாரி அண்ணா. என்னடா அது, சும்மா சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு தைரியம் மாறு. அவன் எவனா இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சு. சரி அண்ணா. அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணவா? பண்ணுங்க. அது வரைக்கும் அவனை ஜாகிரதையா பாத்துக்க. நீங்க ஜாகிரதையா போயிட்டு வாங்க. அந்த அண்ணனை முன்னாடி அடிச்ச மாதிரி உங்க ரெண்டு பேரும் பின்னாடி அடிச்சிட்டு போறோம். அண்ணே உங்களுக்கு போன் வந்திருக்குண்ணே. அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் போனு. யாரும் முக்கியமான ஆளா? உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா? முடிஞ்சு போச்சு இல்ல? ஆமா, அங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சுப்ராயன், ராம்போ ராஜ்குமார், கனல் கண்ணன், இவ்வளவு தசாவதார ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வரைக்கும் எனக்கு அவ்வளவு பெட்டு. இந்த உதர் விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். ஏய் நீ சரியான இருந்தா, ஒருத்தருக்கே பிறந்து இருந்தா, பொம்பளை மாதிரி போன்ல பேசாம ஆம்பளை மாதிரி எதிர்க்க வந்து மோதி போறா. ரொம்ப ஓவர்ரா.
கிட்ட அப்புறம் பேசுறேன். வச்சிட்டா ஹலோ ஹலோ வச்சிட்டா என்னடா சொல்றான் பரதேசி விட்ட விடல வெளவெளுத்து போய் போன் ஆஃப் பண்ணிட்டான். அண்ணே நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சுண்ணே, அதனால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேண்ணே. ஐய பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். அலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் வச்சுங்க. You never miss a tip on me, or body, or you body, no, he's the watch out, you watch out, baby. What's the game of action? So don't ever, never you risk it. He's the watch out, D watch out, mommy. What's up in all these chicks? You never watch out, D watch out.